வணக்கம். உண்மை தமிழன் போலானோ? அண்ணன் சந்திரசேகர் அண்ணன் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாராட்டுகளா அதெல்லாம் ஒண்ணும் இருக்கே இல்லையே அப்படின்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன். மூணு நாள் போராடினேன் சீமான் அண்ணன்ட்டே. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு அந்த அன்புலேயே ஒரு வன்முறை இருக்கும். எனக்கு பேச தெரியாதுண்ணே. டே வந்து உட்கார, நான் பேசிக்கிறேன், பேசிக்கிறேன், நீ வா. ரொம்ப கூச்சமா இருக்குண்ணே. என்ன கூச்சம், அந்த உட்கார நான் பாத்துக்கிறேன்டா. இப்படியே மிரட்டி மிரட்டி மூணு நாளா நானும் உடம்பு முடியலன்னு சொல்லி பாப்போமா இல்ல வெளியூர் போறோம்னு சொல்லி பாக்குறோமா என்னென்னமோ போய் சொல்லி பார்க்கலாம் முயற்சி பண்ணேன். கடைசி வரைக்கும் என்னால தப்பிக்க முடியல. அது ஒண்ணு. ரெண்டாவது, இது எனக்கு தவிர்க்க முடியாத ரெண்டாவது ஒரு பாராட்டுகள். அது என்னோட முதல் படம் சேதுக்கு இந்த கோயம்புத்தூர்ல பாமர பாராட்டுகள். அது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு விருதுகள், தேசிய விருதுகள், மற்ற எல்லா விருதுகள் வாங்கினாலும் எனக்கு இதுல ரெண்டு சம்பவங்கள் மட்டும் எப்பவுமே மறக்க முடியல. காரணம் என்னன்னா, ரெண்டே ரெண்டு பாராட்டுகளாக எனக்காக தனிப்பட்ட முறையில் நடத்தப்பட்டது. அது இது வந்து ஏதோ கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட இருந்து கைதட்டில் வாங்கணுன்றதாக நான் இதை சொல்லல, மனப்பூர்வமா சொல்றேன். அதுக்கப்புறம் அண்ணன் சீமானை பத்தி ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் இங்க கூடியிருக்க கூட்டத்தை விட ஒரு 10 மடங்கு கூட்டம் அதிகமா இருக்கும் சொல்லி கேள்விப்பட்ட. ஏன்னா அவரோட பேச்சு எப்படி வருத்தப்படுறது, காரணம் கத்தி கத்தி பேசி அவர் உடல் நலமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இனி சத்தமே போட்டு பேச வேண்டாம்ன்ற அளவுக்கு மருத்துவர்கள்லாம் சொல்லி அவர் கேட்கல. காரணம் அந்த நேரத்தில் அவர் என்ன, அவர் மனசில் என்ன படுதோ அது உண்மையை பேசுகிறபோது அவரை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த மருத்துவர்களாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் போகிற பாதையில் அந்த சந்திரசேகர் அண்ணன் சொன்ன மாதிரி உறுப்பினர் அதுலாம் எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு எந்த ஒரு எண்ணமே இல்லைன்னா கூட அண்ணன்னா எனக்கு ரொம்ப உயிர். நானும் அண்ணன். ஆனாலும் அந்த பணம்ன்றது எவ்வளவு முக்கியம்ன்றதை இப்போ கண் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு 5-6 உண்டியில தூக்கிட்டு அவர் வந்து ஒரு ஒரு தட்டையும் போட்டு கையேந்திரும் போது அவருக்காக அவர் சொந்த செலவுக்காக கேட்கல. அவர் எதுக்காக கேட்கிறான்றது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இந்த ஒரு கணவாயிலேயே எனக்கு பரிசாக கொடுத்தவர் வந்து இருக்கிறாரு. அவர் தவறாக எடுத்துக்கலன்னா, நீ உண்டியில் எவ்வளோ பணம் போட்டீங்களோ அதே மாதிரி அதே உண்டியில் இந்த கணையாலேயே நான் அவருக்கு பெற்றேன். அவரோட முன்னேற்றத்துக்காக நன்றி.